மை கிச்சன் இன்னைக்கு காலா ஜாமுன் பண்ணலாம் அதுக்கு முத சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் சுகர் போட்டுக்கறேன் இல்ல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதில வந்து ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ போட்டுக்கறேன் ஒரு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கறேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு ஒரு 5 मिनिट्स கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நல்லா கொதிக்குது இன்னொரு 2 3 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ரெடி ஆயிட்டு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரறேன் काला जामुन इनक्रीडियंट्स पड़नुंगा पाकल ना इतको कप वो मिल्क पउडर एड़े पटे अव कुछ एचर और स्पून मैदा रे स्पून वजो वो नम्बर बेकिंग पउडर वो अरे स्पून पटकल और स्पून नोटकल ஒரு ஸ்பூன் வந்து தயிர் போட்டுக்கறேன் அப்புறமா வந்து இதல தண்ணி சேர்க்க கூடாது இதல வந்து கொஞ்சம் வெதவெதப்பான பால் சேர்த்து அப்படியே mix பண்ணிக்கலாம் நம்ம நல்லா mix பண்ணிக்கறேன் தண்ணி சுத்தமா சேர்க்க கூடாது இதுக்கு பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்படி நல்லா பிசைஞ்சு வச்சிட்டு ஒரு 5 minutes இருக்கு ரெஸ்ட் கொடுத்துறலாம் इत फाइव मिनट्स आदल कुछ चिना चिना बॉल रेडी पड़ी के ना वेपे मारे पाटे ना रउंड पड़को इतमी एल रउंड पड़ा एल रेडी पड़े इतना नम्बर एण्ल फ्राई पड़ी एल इनटे तीय रोम कमिया वेड़ें इलेना मेल वो ना ब्रउन आगाम तीय सिम वे से नम तिरपी पटरल ना इन ब्रउन वरण वह अब नम आफन ना इतपीट इत इन कुछ ब्रउन आनको डार्क ब्रउन आगे वाक वेगटो वंदमा नम्बर पाकल पर ना ब्रउन आम वो सुगर सिरपल पटरल ना एल वो जीरा कोटे टू हवर्स कहती नम्बर पाकल जीरा एला अब्सर्व पड़को अदक पड़ला पाकल रउंड पड़ी वेतल पारें काला जामुन रेडी आसियान रेसीपी ट्राई पड़ी पांग